ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மதர் மதத்தை வந்தனித்து அடியேன் பன்னிரகை பரமநாயகி முருக பெருமான் இருந்து அருள்பாலிக்கக்கூடிய முக்கியமான திருத்தலங்கள் சிறு சிறு முருகன் கோவில் ஊருக்கு ரெண்டு இருக்கு அவைகள் அன்றி சற்று பிரபல்யமான ஆலயங்களிலே இருந்து ஒரு சில நுண்ணிய கருத்துக்களை அடியேன் நமது ஏஎம்என் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களின் மேலான கருத்துக்கு தெரிவிக்கின்றேன் அந்த வகையிலே இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய திருத்தலம் அருள்மிகு முருகபெருமான் திரு ஆலயம் முத்துமலை கிணத்துக்கடவு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டம் முத்துக்கவண்டன் ஊர் இது கேரளா எல்லையிலே உள்ள திருத்தலம் மிகவும் பசுமையான கண்ணுக்கு கொளிர்ச்சியான ஒரு இடம் இது கேரளாவை ஒட்டிய பகுதி இந்த பகுதியிலே முன்பு ஒரு காலத்திலே முருகபெருமானாகப்பட்டவன் தேவமயில் அன்பர்கள் நன்கு கவனிக்கணும் கந்த புராணம் நடக்கின்ற பொழுது சூரபதுமனை பதம் செய்வதற்கு முன்பு முருகன் மயிலாக பயன்படுத்தியது இந்திரனை அதுக்கு இந்திர மயிலும் பேர் அதை தேவமயிலும் சொல்லுவாங்க அது முருகபெருமான் நின்ற கோலத்தில் இருக்கின்ற பொழுது முருகபெருமானின் பெருமானின் இடதுகைப்புறமாக தலை இருக்க வேண்டும் அதுதான் தேவமயிலும் பேர் நாம் நேரடியாக பார்த்து வணங்குகின்ற பொழுது நமதுக்கு வலதுகைக்கு நேராக தலை இருக்கும் அது தேவமயில் அதே நேரத்தில் முருகபெருமான் நின்ற கோலத்தில் இருக்கின்ற பொழுது வலதுபுறம் தலை இருக்கக்கூடிய மயில் அசுர மயில் நமக்கு இடதுகைக்கு நேராக தலை இருந்தால் அது அசுர மயில் நாமும் முருகனும் எதிர் எதிராகத்தானே நிற்கின்றோம் அப்பொழுது மாறுபட்டு தானே வரும் முருகனுக்கு இடது பக்கம் இருந்தால் நமக்கு வலது பக்கம் வரும் முருகனுக்கு வலது பக்கம் இருந்தால் நமக்கு இடது பக்கம் வரும் இதை ஞாபகத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் சூரபதுமனுக்கு முன்பு இந்திரன் மயிலாக முருகனை தாங்கினான் ஏன் சூரபதுமனாகப்பட்டவன் சக்கரவாலகிரி பறவையாக மாறுகின்றார் அப்பொழுது அவனை பறந்து சென்று முருகன் தாக்க வேண்டும் அப்பொழுது இந்திரன் மயிலாக முருகனை தாங்குகின்றான் அதுதான் தேவ மயில் அக்கினி தேவனு கோடி கொடியாக இருந்திருக்கின்றான் சூரபதுமன் இரு கூறாக பிறகு இந்திர மயிலுக்கு விடுதலை தந்தார் அக்னி தேவனுக்கு விடுதலை தந்தார் அப்பொழுது இவர் வந்தது தேவ மயில் அப்படி தேவ மயிலே வரகின்ற பொழுது காரணம் நாரத மகிழ்ச்சியாகப்பட்டவர் ஒரு கனியை கொடுத்தார் பரமேஸ்வரனிடத்தில் பரமேஸ்வரன் கூப்பிட்டார் உமை இந்த கனியை ரெண்டு குழந்தைகளுக்கும் பகிர்ந்து கொடுனார் உடனே நாரதரு குண்டை போட்டார் பரமேஸ்வரா இந்த கனி உடைத்து சாப்பிட்டால் ஞானம் சிதைந்துவிடும் யாராக இருந்தாலும் ஒருவரே புசிக்க வேண்டும் என்றார் உடனே இரண்டு பேரும் வந்தார்கள் விநாயகரும் வந்தார் முருகனும் வந்தார் கனி எனக்கு என்றார் விநாயகர் முருகனோ எனக்கு என்றார் இரண்டு பேர்களுமே ஞானமில்லாதவர்கள் அல்ல உலகத்தார்களுக்கு உணர்த்துவதற்காக நடத்திய லீலை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள்களுக்கே இப்படியா போட்டி என்ற நம் அற்ப அறிவை கொண்டு உடனே சிவபெருமானாகப்பட்டவர் ஒரு வினையை கொடு ஒரு வினா தொடுத்தார் என்ன வினா யார் ஒருவர் உலகை வளம் வருகின்றார்களோ அவர்களுக்கே இந்த கனி என்றார் முருகபெருமான் தன் மயில் வாகனத்தை எடுத்தார் அதுதான் இந்திர மயில் உலகத்தை வளம் வந்தார் இமய கிரி குமரி மகன் கலாபமயிலே மயில் வருத்தத்தில் அருணகிரிநாதர் பாடுறார் இமய கிரி குமரி மகன் இமயகிரி என்றால் மேருகிரி குமரி என்றால் தெற்கே கன்னியா குமரி இந்த இரண்டு எல்லைக்கும் எடைப்பட்ட தூரத்தை ஆளும் அன்னை குமரி தாய் இமயகிரி குமரி மகன் அந்த அம்மா கன்னி அவளது மகன் ஏரும் அமரும் நீலகிரிவரத்ன கலாபமயிலே அனுபூதி அண்ணல் மயில் உருத்த பாடுறார் அப்படி பறந்து வர்றார் அப்படி பறந்து வரக்கூடிய நேரத்தில் விநாயகராக பெற்றவர் தாயையும் தந்தையும் பலம் வந்து நிலம் அம்மா அப்பாட்டை கேள்வி கேட்கிறார் ஐங்கரத்து அண்ணல் அப்பா உலகம் என்றால் என்ன அம்மை அப்பர் என்றால் என்னன்னு கேட்டார் பரமேஸ்வரன் சொன்னார் உலகம் என்றாலும் அம்மை அப்பன் என்றாலும் ஒன்றுதான் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் தாயையும் தந்தையும் வழிபடக்கூடிய பக்தர்கள் உலகத்தை வளம் வந்து வழிபட்ட புண்ணியம் உண்டு உடனே முருக பெருமானாகப் பிறகு உலகத்தை வளம் வந்து கனி எங்கே என்றார் பார்வதி தேவி சொன்னார்கள் முருகா உன் அண்ணன் கணேசன் எங்களை வளம் வந்து நாங்களே உலகம் என்று கனியை பெற்றுவிட்டார் என்றார் அப்பொழுதுதான் முருக பெருமானுக்கு கோபம் வந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து பழனியிலே வந்து தங்கியதாக புராணம் கூறுகின்றது இந்த இடத்தை நாம் அதாவது அருள் நோக்கத்தோடு பார்க்க வேண்டும் சும்மா சாதாரணமா மேலோட்டமா கதை நூல் படிக்கிறாப்புல படிக்கக்கூடாது படிக்க அண்ணன் மீது பாசம் இல்லையா அண்ணன் தான் அந்த கனியை எடுத்துக் என்று விட்டுக் கொடுக்கக்கூடிய மனஸ்வாவம் இல்லையா அல்லது சிவபெருமானுக்கு இதை போலே இனி ஒரு கனியை உண்டாக்கி முருகனுக்கு தரத் தெரியாதா தன் பரம பக்தியாகிய காரைக்கால் அன்னை புனிதவதியாருக்காக ஒரு மாங்கனிக்கு இரண்டு அதிமதரக்கணி தந்த அல்லவா அவர் அவர் படைக்க மாட்டாரா இதையெல்லாம் யோசிக்கணும் வந்தபடியாக கனியாலே பிரிந்து போச்சு குடும்பம் என்று எண்ணுகின்றோம் கனி அல்ல உலகத்துக்கு தாய் தந்தை என்றால் என்ன உலகம் என்றால் என்ன என்பதை உணர்த்துவதற்காக உலகம் அனைத்தும் தாய் தந்தைக்குள் இருப்பதாக விநாயகர் உணர்கிறார் உலகம் அனைத்திலும் தாய் தந்தை பரவி இருக்கின்றதாக முருகன் உணர்த்துகின்றார் இதுதான் இதனுடைய தாத்பரியம் அப்படி வருகின்ற பொழுது முருகபெருமான் மயிலிலே வருகின்ற பொழுது தனது ரத்ன கிரீடத்திலே இருந்த ஒரு முத்தாகப்பட்டது இந்த மலையிலே விழுந்துவிட்டது மலையிலே விழுந்த உடனே முருகப்பெருமான் மயில் வாகனத்திலிருந்து இத்துலே தன் பாதத்தை பதித்தார் அதனாலதான் இதுக்கு அந்த முத்து உளுந்து அவர் பாதம் பட்டதனாலே முத்து மலை முருகன் இந்த பெயர் வந்ததற்கு காரணமே இதுதான் வள்ளிமலையை போல இந்த மலையிலேயும் முருகனுடைய பட்டதாக வரலாறு உடனே பார்த்தார் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு புண்ணியம் பெண்ண பெண் இறைவன் நேரடியாக கனவிலே வந்து காட்சி தருகிறார் என்று சொன்னால் அந்த இறைவனின் அருளை பெற்று இருக்க வேண்டும் இன்றும் முருக நமக்கு நடக்கக்கூடிய காட்சிகளை முன்கூட்டியே காட்டிவிடுவார் பரம குருநாதர் வாரியார் சுவாமி அவர்களுக்கு பல முறைகளிலே இப்படி காண்பித்துள்ளார்கள் முருகன் ஆனால் அவர் நடப்பதற்கு முன்பேது சொல்லிவிடுவார் இது இது நடக்கப் போகிறது என்று சொல்லி அது நடக்கும் அடியனுக்கும் சில அனுபவங்கள் உண்டு இது எல்லோருக்கும் கிடைக்காது இந்த வாய்ப்பு அந்த பெண் பரம பக்தை அந்த பெண்ணின் கனவிலே முருகன் சென்று அம்மா முத்துமலை என்ற இடம் அதற்கு பின்னாடி அந்த மலைக்கு பேரே இல்லை சாமி தான் வைக்கிறார் மூன்று காரை செடிகள் மலைத்திருக்கும் காரைச்செடி அந்த காரை செடியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னார் இந்த பெண் எழுந்தால் ஊரிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய் தந்தையர்கள் எல்லோரிடத்திலேயும் சொன்னால் முருகபெருமான் எனது கனவிலே வந்து காரைச்செடியின் செடியின் அடியிலே இருப்பதாகச் சொன்னார் என்று சொன்னால் இதை யாருமே அங்கு உள்ளவர்கள் அசட்டையாக உதாசீனம் செய்து விட்டார்கள் ஏன்னா ஏழை சொல் அம்பலம் ஏறாது படோடோபம் பண்ண வேண்டும் பித்தளை மோதிரமாக இருந்தாலும் கையில் பத்து மோதரல்லையும் மோதரம் இருக்கணும் ஒரு பட்டு ஆடை பகட்டு புகழ்ந்து பேசப்பட்ட ஆட்கள் அப்படி வந்தால் அவருக்கு பெருமை உண்டு எளிமையான முறையிலே வடலூர் வல்லல் அனுபூதி அண்ணல் அருணகிரிநாத சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் நால்வர்கள் இவர்களைப் போலே எளிமையான முறையிலே வரக்கூடிய அடியவர்களை உலகம் ஏளனம் செய்யும் அது சகஜம்தானே அந்த பெண் சொல்லை அங்கு உள்ளவர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை அடுத்தபடியாக கிருத்திகை அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் அந்த பெண்ணின் கனவிலே வந்து நான் சொல்கின்றேனே நீ வந்து பார்க்க மாட்டாயா உடனே இந்த பெண்ணாகப்பட்டவள் தாய் தந்தை உற்றார் உறவினர் யாரையும் வெடுத்து தானே இந்த மலையிலேறி சென்று பார்த்த பொழுது மூன்று காரை செடிகள் வரிசையாக இருந்திருக்கின்றன அவள் மகிழ்ந்து ஊரிலே வந்து சொல்லி அழைத்து கொண்டு காண்பித்த பின்பு அங்கு ஒரு வேலை நட்டு ஊர் மக்களாகப்பட்டவர்கள் ஏதோ விசேஷ நாட்களிலே கிருத்திகை சஷ்டி நவராத்திரி பெருவிழா அடுத்தபடியாக தைப்பூசத் திருவிழா தீப தரிசனம் மார்கழி மாதத்திலே வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் மாசி மாதத்திலே வரக்கூடிய சிவராத்திரி அடுத்தபடியாக பங்கினியிலே வரக்கூடிய உத்தரப்பெருவிழா இப்படி விழாக்களுக்கெல்லாம் இவர்கள் சென்று அங்கே ஒரு வேலை நட்டு வழிபாடு செய்து வந்தார்கள் காலப்போக்கிலே அந்த இடத்துல சுயம்பூவாக முருகபெருமானாகப்பட்டவர் காட்சி கொடுத்தார் அதன் பின்பு ஊர் மக்களும் அருள் உள்ளம் கொண்ட சான்றோர்களும் கொண்டு திரண்டு அங்கே மணிமண்டபம் ஆலயம் மற்ற எல்லாம் புதுக்கி வேத விற்பனாகிய பூஜா செய்யக்கூடிய பக்தர்களை கொண்டு சிறப்பான முறையிலே மகா கும்பாபிகேஷம் நடைபெற்று இன்று வரையிலேயும் வற்றாத அளவிலே பூஜாய் புனஸ்காரங்கள் ஒழுங்காக நடந்து வருகின்றது பங்கினி உத்தரத்தின் போது தேர் திருவிழா நடைபெறும் சுவாமி வீதி உலா வருவது அந்த பங்கினி உத்தரத்திலே மிகவும் விசேஷம் அடுத்தபடியாக முருகனுக்கு உகந்த விழாக்கள் அனைத்தும் சிறப்புட எடுப்பதோடு மாத்திரம் அன்றி அங்கே எண்ணற்ற திருமணங்களும் நடைபெறுகிறது ஆலயத்தை பார்க்கின்ற பொழுது சுற்றிலும் மலை சூழ்ந்த பகுதி இயற்கை வளம் கேரளா எல்லை அருமையான அந்த சஞ்சீவி காத்து உடம்பிலேயே படுகின்ற பொழுது நமக்கே ஒரு ஆறுதல் மன நோய் அகழுகின்றது மனம் சாந்தி உருகின்றது அங்கே சென்று திரும்பினால் எல்லோருக்குமே ஒரு சாந்தம் நிகழ்கின்றதாக சென்று வந்த பக்தர்கள் கூறுகின்றார்கள் இது முத்துக்கவண்ட நூர் கிணத்துக்கடவு அருள்மிகு முத்துமலை முருகர் சுவாமி மலைக்கு பெயர் முத்துமலை என்று பெயர் இது கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்து கடவு என்று சொல்லப்பட்ட இடம் முத்துக்கவண்டனூருக்கு அருகாமையிலேயே உள்ள திருத்தலம் இந்த திருத்தலத்திற்கு சென்று வெளிப்படக்கூடிய பக்தர்கள் கேரளா கர்நாடகா ஆந்திரா மூன்று மாநில மக்கள் எப்படி திருப்பதிக்கு வருகின்றார்களோ அப்படி இங்கு வந்து தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வண்ணம் சுவாமிக்கு புதிய வஸ்திரங்கள் பூமாலைகள் சாத்தி அர்ச்சகர்களை கொண்டு வழிபாடு செய்து பிரசாதம் பெற்று செல்லுகின்றார்கள் அங்கு சென்று வருவதற்கு வாகன வசதிகள் உள்ளது மலை அழகு வாய்ந்த மலை நாலா திசையிலேயும் கம்பளம் மரகதக்கம்பளம் போலே பசுமையான முறையிலே இருக்கின்றது கண்ணுக்கு குளிர்ச்சியாக மிகவும் அருமையான திரு ஆலயம் இந்த முத்துக்குமாரசுவாமி முருகபெருமானின் ஆலயம் மூலவரின் திருநாமம் முருகபெருமான் முத்துமலையிலே இருக்கின்ற காரணத்தினாலே இவருக்கு முத்துமலை முருகன் என்ற பெயர் முருகபெருமான் மயில் வாகனத்திலே உலகை வளம் வருகின்ற பொழுது தனது கிரீடத்திலே இருந்த முத்து விழுந்த காரணத்தினாலே அந்த முத்தை தேடும் பொருட்டு இறங்கி அவர் கால் பதிந்ததினாலே இந்த மலைக்கு முத்து மலை அவர் முத்தையும் இந்த மலையையும் இணைத்து அவர் பாதம் அங்கே படிந்ததாலே அவர் அருள் வழங்குகின்றார் இங்கு சென்று வரக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கும் மனம் சாந்தி வருகிறதாம் சென்று வந்தவர்கள் சொல்லுகின்றார்கள் எங்களுக்கு திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் குழந்தையே இல்லை முத்துமலை முருகனை வந்து வழிபட்டு மாவிளக்கு வைத்து பகவானுக்கு புதிய வஸ்திரங்கள் சாத்தி வேண்டி சென்றோம் கைமேல் பலன் அடுத்த ஆண்டு நாங்கள் வருகின்ற பொழுது ஒரு ஆண் குழந்தையுடன் இங்கு வந்தோம் அந்த குழந்தைக்கு கார்த்திகேயன் என்ற பெயரை வைத்துள்ளோம் என்று சொல்லுகின்றார்கள் முருகனின் நாமத்திலே கார்த்திகேயனும் ஒன்று வடக்கே இமயமலை அடிவாரத்திலே இருக்கக்கூடியது கார்த்திகேயன் ஆலயம் அந்த எல்லையோடு தரைமட்டம் சரி அதை தாண்டினால் இமயமலை ஏற வேண்டும் அப்பேற்பட்ட முருகனின் நாமத்தை வைத்து வழிபாடு செய்கிறார்கள் இதிலே ஒரு அதிசயம் என்ன என்றால் இந்த மலையிலே ஒரு புற்று இருக்கின்றது அதாவது நாகங்கள் குடியிருக்கக்கூடிய புற்று புத்தை கட்டுவது கரையான் வந்து குடியிருப்பது நாகம் இருந்தாலும் பேரு புத்துல வாழக்கூடிய பாம்பு இல்லையா வட்டினத்தடிகள் மெய்ஞான புலம்பலிலே பாடுகிறார் நச்சரவம் நன்றாய் தொழுவதுவும் இச்சையிலே தான் அங்கிருப்பதுவும் பிச்சைதனை வாங்குவதும் உண்பதுவும் வந்து திருவாயலிலே தூங்குவதும் தானே சுகம் நச்சு அரபம் பூண்டானை அதாவது நல்ல பாம்பை தன் கழுத்திலே அணிந்தவன் சிவபெருமான் அவனை நான் வழிபட வேண்டும் நச்சரபம் பூண்டானை நன்றாய் தொழுவதும் அவனுடைய சிந்தையிலேயே இருக்க வேண்டும் இச்சையிலே தானங் இருப்பதும் பிச்சைதனை வாங்குவதும் உண்பதுவும் வந்து திருவாயலிலே தூங்குவதும் தானே சுகம் நம்மளை போன்று சாமானியர் சொல்லவில்லை ராஜாக்களுக்கு ராஜா சொல்கிறார் இப்படி பிச்சை வாங்கி சாப்பிட்டு விட்டு பரமேஸ்வரா நீ உறையக்கூடிய ஆலயத்திலே வந்து படுத்து உறங்குகின்றேனே இதை விட பாக்கியம் என்னார் இதை வல்லலார் சொல்கிறார் புற்றோங்கும் அரவம் எல்லாம் பணியாய்கொண்டி பொன் மேனிதனில் அணிந்த பொருளே சிவபெருமானின் உடம்பு பொன்மயம் மாயை உற்றோங்கும் பஞ்சமண கல்வன உளங கொண்டுபனி கொள்வது உனக்கே ஒக்கும் மற்றோங்கும் அவர்களெல்லாம் என்னை வேண்டார் மற்றோங்கு அவர்களெல்லாம் பெருமை வேண்டும் வன்மணத்தாரனை வேண்டார் வள்ளலியான் கடின மனம் படைத்தவர்கள் என்னை விரும்ப மாட்டார்கள் ார் கொடிய மனம் படைத்தவர்கள் இரும்பு மனம் கல் மனம் வன்மணத்தாரனை வேண்டார் வல்லனியான் கற்றோங்கும் அறிவறியேன் பழவாய் சொல்லும் கருத்தறியேன் எனக்கு கருதுவாயே வல்லல் பெருமானுடைய வாக்கு புற்று ஓங்கும் அரவமெல்லாம் புத்துல இருக்கக்கூடிய பாம்புனா நல்ல பாம்பு கழுத்தில் அணிந்த பொன்மேனி தனில் அணிந்த பொருளே அதாவது நெருப்பு வண்ணமாகிய உடம்பு நெருப்பு தங்கம் போலதானே இருக்கு பெருமானே எனக்கு முன்னே தோண்டி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆழ்வாராதிகள் பட்டினத்து சுவாமிகள் பத்திரகிரியார் அனுபூதி அன்னல் அருணகிரிநாத பெருமான் இப்பேற்பட்ட மகான்கள் எல்லாம் வியப்படக்கூடிய அளவிலே எனக்கு நீ அருள் வழங்கு என்று கேட்கின்றார் அப்பேற்பட்ட புற்று இங்கே இருக்கின்றது அந்த புற்றிலே இருந்து அர்த்தயாமங்களிலே ஒரு ஜோதி தெரிகிறதாம் இந்த மலையிலே அது மிகவும் விசேஷம் என்கிறார்கள் அந்த ஜோதியை தரிசிப்பவர்களுக்கு எப்பேற்பட்ட இடர்பாடுகளும் நிவர்த்தியாகி விடுகிறதாம் அப்பேற்பட்ட இந்த மலை முத்துமலை முருகன் ஆலயம் காரணம் இங்கு இருக்கக்கூடிய இறைவனை வழிபடக்கூடிய பக்தர்கள் அனைவர்களுக்கும் அந்த அருளை பெறக்கூடிய யோக்கிதாம்சம் உள்ளவர்களுக்கு அந்த புற்றிலே இருந்து வரக்கூடிய அந்த அருள் ஜோதியாகப்பட்டதை நாகஜோதி என்கின்றார்கள் அந்த ஜோதி இன்றும் தரிசிக்கின்றார்களாம் எல்லோராலையும் காண முடியாது ஊனக்கண்ணை கொண்டு கண்டால் காணவே இயலாது ஞானக்கண் கொண்டு பார்க்க வேண்டும் எதையுமே இறைவனுடைய அருள் திறமைகளை நாம் தெய்வ திருவருள் கொண்டு நோக்க வேண்டும் சாதாரண நிலையில் நோக்கினால் அது நமக்கு தெரியாது சிறிய குழந்தை அந்த குழந்தைகிட்ட வைரத்தை கொடுத்தா வைரத்தின் அருமை அந்த குழந்தைக்கு தெரியுமா தெரியாது தானே பெரியவர்களாக இருக்கக்கூடிய நமக்கே வைர பரீட்சை தெரியாது அப்படி இருக்கின்ற பொழுது குழந்தைக்கு என்ன தெரியும் பாவம் அதை போன்று வெள்ளை உள்ளம் கொண்டிருக்க வேண்டும் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்த ஜகத்தீரே என்பார் வல்லலார் சும்மா உடம்ப வெள்ளையா வச்சுக்கணும் அழுக்கு வண்டி வண்டியா உள்ளே மண்டி கிடந்தா அவர்களுக்கு கண்ணுக்கு கடவுள் தெரிவாரா தெரிய மாட்டார் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் வாக்கு மனம் காயம் இந்த மூன்றும் சுத்தமாய் இருப்பதற்கு பெயர் திரிகரண சுக்தி மனம் நல்லதை நினைக்க வேண்டும் வாய் நல்லதை பேச வேண்டும் நோக்கம் நல்லதை நோக்கி கண் பார்க்க வேண்டும் இதைத்தான் நோக்கு நன்னோக்கு எல்லோருக்கும் நாம் நன்மை செய்யக்கூடிய அளவிலே பாமரர்களை இகழக்கூடாது அவர்களுக்குள்ளேயும் ஒரு சக்தி உண்டு இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றலை வழங்கியுள்ளான் வான் குருவிக்கு பறக்கக்கூடிய ஆற்றல் அடுத்தபடியாக குயிலுக்கு இனிமையான குரல் மயிலுக்கு அழகான தொகை சிங்கத்துக்குச் சீற்றம் புலிக்கு பாய்ச்சல் யானைக்கு தும்பிக்கை மனிதர்களாகிய நமக்கு நம்பிக்கை இப்படி ஒவ்வொரு ஒருக்கு இறைவன் ஒரு அருட்கொடையை கொடுத்திருக்கின்றான் தண்ணீருக்குள்ளே நீந்தக்கூடிய மீன் தரையிலே வந்தால் வாழ முடியாது தரையிலே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண எறும்பு முதலை தரைக்கு வந்தால் பயப்படும் அதே யானையாகப்பட்டது தண்ணீருக்கு சென்றுவிட்டால் விட்டால் யானையவே இழுக்கக்கூடிய ஆற்றல் முதலைக்கு ஒன்று அவரவர்கள் இடத்திலே அவரவர்கள் வலிமை வாய்ந்தவர்கள் ஆனால் தெய்வ வலிமை பெற்றவர்களுக்கு எல்லா நாடும் எல்லா தேசமும் எல்லா மக்களும் எல்லா உயிரினங்களுமே நண்பர்கள் இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் காலினால் நடந்து சென்றால் மேடு வெள்ளம் தெரியும் விமானத்திலே சென்றால் எதுவுமே தெரியாது சமமாக இருக்கும் நாம் காலிலே நடந்து செல்கின்ற பொழுது சாலையிலே இருக்கக்கூடிய மரங்களை புங்கமரம் புளிய மரம் புரசமரம் மரம் வேப்ப மரம் இப்படி தரம் பிரித்து எண்ணுகின்றோம் விமானத்திலே பறந்தால் அனைத்தும் பச்சையாகவே தெரியும் எல்லா விறகுகளையும் தணல் ஆகின்ற பொழுது நெருப்பு பொதுவாக நெருப்பாக இருக்குமே புளிய புங்கவிறகு வேப்ப வேப்பவிறகு என்று எரியாது போல் நாம் உயர்ந்த எண்ணங்களை வளர்க்கின்ற பொழுது உயர்ந்த எண்ணங்கள் நமக்கு தாமே வரும் அப்பேற்பட்ட முருக பெருமான் அருளினாலே அந்த பெண் அந்த மலையிலே கண்டுபிடித்து காரை கண்டுபிடித்து பெரியவர்களுக்குச் சொல்ல ஊர் பெரியவர்கள் வேலை நட்டு வழிபட்டு நாளடைவில் இறைவன் தென்பட்டான் அந்த இறைவனுக்கு மண்டபம் ஆலயம் புதுக்கி விழாக்கள் நடத்தி வருகின்றார்கள் இது முத்துக்கவுண்டன் ஊர் கிணத்து கடவு கோயம்புத்தூர் மாவட்டம் அருள்மிகு முத்துமலை முருகன் அன்பர்கள் வாய்ப்பிருக்கின்ற பொழுது தரிசித்து இன்னருளும் தன்னருளும் பெற்று நீடு வாழ எல்லாம் வல்ல முத்துமலை முருகனை பிரார்த்தித்து இந்த அளவிலே இந்த மலையை பரிபூரணம் செய்து நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்